இப்போ சர்க்கரையை சேர்த்துட்ருக்கோம். இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ சட்டியோட நீங்க போகிற நீ என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க, சுவையான கேசரி தானே செய்ய போறோம். அப்படியே மணக்க மணக்க செஞ்சு சாப்பிட போறாங்க. வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். கலர்ஃபுல்லா செஞ்சு தாங்க சாப்பிட போறோம். கேசரி செய்யறதுக்கு இப்போ ரவை எடுத்து வச்சிருக்கோங்க. 200 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, 1 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வாங்க கேசரி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். 2 டம்ளர் தண்ணிங்க ஊற்றியாச்சு. இப்போ கலர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ 7 ஸ்பூன் சர்க்கரை இது ரெண்டும் இடிச்சிக்கலாங்க. வாங்க நீரிக்கணும், அப்போதான் இடிபடும். இப்போ பாருங்க தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரவையை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை கவனமாக சிம்மில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கட்டி விந்துடும். பொறுமையாக அப்படியே கொட்டணுங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்துட்ருக்கோம். இப்போ சர்க்கரையை சேர்த்தோடனே அப்படியே இலகும் பாருங்கள் இந்த சூட்டில். இப்போ டால்டாவை சேர்த்துக்கலாங்க. நெய் இருந்தால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி டால்டா தான் சேர்க்குறோம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா வாசம் சூப்பராக அடிக்குங்க. ஏலக்காயை சேர்த்துக்கலாங்க. இப்போ டால்டா சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா டால்டா உருகிடுச்சு பாருங்க. போட்டுக்கலாங்க. இப்போ அருமையான கேசரி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க. வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி செஞ்சாச்சுங்க. பாருங்க சுட சுட கேசரி செஞ்சுருக்கோம். இப்போ சாப்பிட போகிறோங்க. எனக்கு ஒரு தட்டில் கொடுத்துறேன். ஓ எனக்கு தானே அது. உனக்கு என்ன சட்டியோடவா? சட்டியோட நீங்க போயிடுற நீ. என்ன வாயில வைக்கிறது முடியும் ரியாக்ஷன் கொடுக்குறியா? பார்க்குமே சாப்பிட போல தோணுது. வாயில வச்சு சூப்பரா கரையுதுங்க. தேன் போல இருக்குங்க. அதுவும் நம்ம நம்ம அம்மா அப்பா அம்மா செய்யற கை வெண்ணமே தண்ணிங்க வேற லெவலு.
ரொம்ப நல்லா இருக்கு அட்டு, ரெண்டு பேரும் வழுக்கு வழுக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தின்னு பார்த்தா தானே தெரியும். எவ்வளவு நேரம் நான் வீடியோ குடிச்சிட்டே இருக்கிறது? உனக்கு எத்தனை நாள் குடிச்சுப்ப வீடியோ? இனிப்பு டிஷ் செஞ்சா மட்டும் இவ திங்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறா, மத்த இதுக்கெல்லாம் வந்து என்ன வீடியோ எடுக்கணுமா? எனக்கு காரத்தோட ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால எப்போ ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. போன கொடுத்து வாயில் விட்டுறாத. கேஸ்து நல்லா இருக்கு தாட்டுக்கா. எப்படி இருக்குது எங்க அம்மா செஞ்சது? என்ன பிரச்சனைனா, நான் மதியம் விட்டு நல்லா காட்டு காட்டு காட்டேன். கொஞ்ச நேரம் ஆனா இந்த கேஸ் எல்லாம் பத்தாது எனக்கே.